வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று பரவல், அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடல். தில்லி மாநாட்டில் பங்கேற்று திரும்பியவர்கள் தாங்களாக முன்வந்து கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். தில்லி மாநாட்டிலிருந்து திரும்பியவர்களால் தமிழகத்தில் ஒரே நாளில் 110 பேர் கொரோனா தொற்றால் பாதிப்பு, மொத்த எண்ணிக்கை 234. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 877,000 உயர்ந்துள்ளது. 43,000 ஆனது உயிரிழந்தோர் எண்ணிக்கை. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், ஏழை மக்களுக்கு உணவு வழங்க நாடு முழுவதும் 21,000 மேற்பட்ட நிவாரண முகாம்கள். அடுத்த 3 மாதங்களுக்கு இஎம்ஐ கட்டுவதிலிருந்து வாடிக்கையாளர்களுக்கு சலுகை, பொதுத்துறை வங்கிகள் அறிவிப்பு. விரிவான செய்திகள். கொரோனா தொற்று பரவுதல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடவுள்ளார். முன்னதாக கடந்த மார்ச் மாதம் 20 தேதியன்று கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார். அப்போது பேசிய பிரதமர், கொரோனா தொற்று என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது என்றும், மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து இதற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் கூறினார். இந்த தொற்று நோயை எதிர்கொள்வதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று கூறிய பிரதமர், அன்றைய காணொலி காட்சி கலந்துரையாடலில் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். உலகளாவிய நோக்கில் காணும்போது இந்த தொற்று நோய் என்பது மிகவும் வேகமாக பரவி வரும் ஒரு நோய் என்பதுடன், தொடர்ந்து தீவிர கண்காணிப்பை மேற்கொள்வதன் மூலமாகவே இந்த தொற்று நோயை எதிர்த்து போராட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தற்போது வரை இந்தியாவில் 1,637 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், 386 பேர் நேற்று தொடங்கி 24 மணி நேரத்தில் புதிதாக பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இதில் 38 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், 132 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாநில முதலமைச்சர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டு, நாட்டில் மேலும் இந்த தொற்றுநோய் பரவாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து மாநில அரசுகளுக்கு தகுந்த அறிவுரைகள் வழங்கவுள்ளார். தில்லியில் கடந்த மாதம் நடைபெற்ற மத ரீதியிலான மாநாட்டில் பங்கேற்றவர்களை கண்டறிந்து அவர்களை தனிமைப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்று தமிழகம் திரும்பியவர்களில் இதுவரை 1,103 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 110 பேருக்கு நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில், எஞ்சியவர்கள் தாங்களாகவே முன்வந்து பரிசோதனை செய்து கொள்ளுமாறு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த மார்ச் மாத தொடக்கத்தில் தில்லி நிசாபுதீன் பகுதியில் நடைபெற்ற மத ரீதியான மாநாடு ஒன்றில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களையும் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தில்லியில் கொரோனா வைரஸ் தொற்று பரவிக்கொண்டிருந்த நேரத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பங்கேற்று சொந்த ஊர் திரும்பியவர்களில் பலருக்கு தற்போது கொரோனா தொற்று பரவியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து இந்த மாநாட்டில் பங்கேற்ற 1,500 பேரில் 1,300 பேர் ஊர் திரும்பியிருப்பதாகவும், இவர்களில் 515 பேர் மட்டும் அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இவர்களில் 45 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், எஞ்சி 600 மேற்பட்டோரின் சரியான முகவரி கிடைக்காததால் இவர்களை அடையாளம் காண்பதில் சிரமம் உள்ளதாகவும் சென்னையில் இன்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எனவே மாநாட்டில் பங்கேற்று திரும்பிய அனைவரும் தாங்களாக முன்வந்து பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். 45 பேர் அந்த டெல்லி கான்ஃபரன்ஸ் கலந்து கொண்டவர்களே அந்த பாசிட்டிவ் வந்திருக்குது. அதனால வந்து ஏனைய நபர்கள் தானாக முன் வந்து அரசுக்கு தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அவர் பாதிப்பது மட்டுமல்ல, அவர் குடும்பம் பாதிப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு நாட்டில் உள்ள பல பேர் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். நோயினுடைய தாகத்தை அறிந்து தாங்களாக முன் வந்து இன்றைக்கு அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். உங்களுக்கு தகுந்த சிகிச்சை நாங்கள் அளிக்கப்படும். பல பேர் குணமாகிட்டு இருக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்திலேயே
அவர் மருத்துவமனையில போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாக்கக்கூடிய வழி இருக்குது. இதனிடையே திருவாரூர் மாவட்டம் திருத்தரைப்பூண்டி, முத்துப்பேட்டை, கூத்தாநல்லூர், பொதக்குடி போன்ற பகுதிகளிலிருந்து தில்லி மாநாட்டில் பங்கேற்று திரும்பிய 35 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று கண்டறியும் பரிசோதனை திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை பகுதியில் தில்லி மாநாட்டிற்கு சென்று திரும்பிய 25 பேர் கண்டறியப்பட்டு இவர்களில் 3 பேர் மயிலாடுதுறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களது இரத்த மாதிரி பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் கேரளாவிலிருந்து வந்த பெருஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த ஒருவரும் பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் மயிலாடுதுறை அருகே உள்ள நீடூர் பகுதிக்கு பிரான்ஸ், பெல்ஜியம் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து வந்த 10 பேரும், மகாராஷ்டிரா, பீகார் மாநிலங்களிலிருந்து வந்த 2 பேரும் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து இம்மாநாட்டில் பங்கேற்று திரும்பிய 19 பேரில் 18 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என தெரியவந்துள்ளது. மற்றொரு நபரின் அடையாளம் தெரியாமல் இருந்த நிலையில் ஊத்தங்கரை அருகில் உள்ள மகனூர்பட்டியைச் சேர்ந்த 22 வயது இளைஞரை அதிகாரிகள் இன்று கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவர் வசித்த வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அந்த இளைஞரும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஊத்தங்கரை மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து தில்லி மாநாட்டிற்கு சென்று திரும்பிய 17 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். இவர்களில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2 பேரின் பரிசோதனை முடிவுகளை எதிர்பார்த்திருப்பதாகவும், பாதிப்பு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது உறவினர்களின் உடல்நிலையும் பரிசோதிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தில்லி மாநாட்டிற்கு சென்று வந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு செய்யாறு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தில்லி மாநாட்டிற்கு சென்று திரும்பியவர்கள் தாங்களாகவே முன்வந்து பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற தமிழக அரசின் வேண்டுகோளை யாரும் அலட்சியப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தொடர்பான மாநில அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி மாநாட்டில் பங்கேற்று புதுச்சேரி திரும்பியவர்களில் 2 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த யூனியன் பிரதேச முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி மூலம் இன்று அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரியிலிருந்து 17 பேரும், காரைக்காலிலிருந்து 4 பேரும் தில்லி மாநாட்டில் கலந்து கொண்டது தெரியவந்துள்ளதாக கூறினார். இம்மாநாட்டில் பங்கேற்ற தில்லியைச் சேர்ந்த 2361 பேர் கடந்த 3 நாட்களில் அடையாளம் காணப்பட்டு 617 பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தில்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார். எஞ்சியவர்கள் நகரின் பல்வேறு இடங்களில் உள்ள தனிமை முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோன்று பீகார் மாநிலத்திலிருந்து இந்த மாநாட்டில் பங்கேற்ற 86 பேரும், 57 வெளிநாட்டினரும் அடையாளம் காணப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக பீகார் காவல்துறை டிஜிபி பாண்டே தெரிவித்துள்ளார். இவர்களில் 48 பேர் ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மற்றவர்களுக்கும் பரிசோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், இவர்களும் படிப்படியாக தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவிலிருந்து தில்லி மாநாட்டில் பங்கேற்று திரும்பிய 43 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றால் உலக அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 872,000 அதிகரித்துள்ளது. உயிரிழப்பு எண்ணிக்கை 43,000 தாண்டியுள்ளது. நோய் தொற்று வேகமாக பரவி வருவதால் இஸ்லாமியர்கள் ஹஜ் புனித யாத்திரைக்காக மெக்கா வரவேண்டாம் என சவுதி அரேபியா கேட்டுக் கொண்டுள்ளது. சீனாவின் வுகான் நகரில் கடந்த டிசம்பர் மாதம் பரவத் தொடங்கிய COVID-19 எனப்படும் கொரோனா வைரஸ் தற்போது அந்த நாட்டில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உலகின் மற்ற நாடுகளை முடக்கும் அளவுக்கு வெகு வேகமாக பரவி வருகிறது. இத்தாலி, ஸ்பெயின், அமெரிக்கா, ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா தொற்று கட்டுக்கடங்காமல் பரவி வருவதுடன் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகின்றன. அமெரிக்காவில் சுமார் 188,000 பேருக்கு நோய் தொற்று உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரில் மட்டும் 41,777 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,000 தாண்டியுள்ளது. அந்த நகரில் 8,400 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 1,888 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தாலியில் அதிகபட்சமாக 12,428 பேர் உயிரிழந்தனர். ஸ்பெயினில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8,464 அதிகரித்துள்ளது. மேலும் பிரான்சில் 3,523 பேர் உயிரிழந்தனர். ஈரான் நாட்டில் உயிரிழப்பு 3,036 அதிகரித்துள்ளது. நமது அண்டை நாடான இலங்கையில் நேற்று ஒரே நாளில் 20 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 142 உயர்ந்துள்ளது.
173 பேர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். நாடு தழுவிய ஊரடங்கு உத்தரவை மீறியதாக 7000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் இதுவரை 1563 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு 10 பேர் உயிரிழந்துள்ள நிலையில், உலகம் முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர்கள் தங்களது வாழ்நாள் கடமைகளில் ஒன்றான ஹஜ் புனித யாத்திரைக்காக இந்த ஆண்டு மெக்கா நகருக்கு வருவதை தற்காலிகமாக ஒத்திவைக்கும்படி சவுதி அரேபிய அரசின் ஹஜ் விவகாரத்துறை அமைச்சர் முகமது பெண்டன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிங்கப்பூரில் நேற்று மட்டும் இந்நோய் தொற்று பரவிய 93 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில், இது சமூக தொற்றாக பரவும் அபாயம் உள்ளதால் சிங்கப்பூர் மக்கள் அடுத்த 2 வாரங்களுக்கு மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலகம் முழுவதும் இதுவரை கொரோனா தொற்றுக்கு 872,972 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 43,275 பேர் உயிரிழந்துள்ளனர். சிகிச்சைக்கு பிறகு 184,594 பேர் முழுமையாக குணமடைந்துள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1466 உயர்ந்துள்ள நிலையில், புதிதாக கடந்த 24 மணி நேரத்தில் 230 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் கூறியுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் 3 உயிரிழந்ததை தொடர்ந்து மொத்தமாக இதுவரை இந்தியாவில் 38 பேர் இந்த தொற்றுக்கு பலியாகியுள்ளனர் என்று கூறிய அவர், தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நித்தி ஆயோக் உறுப்பினர் வினோத் பால், பிரதமரின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் விஜயராகவன் உள்ளிட்டோர் அடங்கிய உயர்மட்ட அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இந்த குழு கொரோனா பாதிப்பை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் அறிவியல் பூர்வமான அமைப்புகள், முறைப்படுத்துதல் அமைப்புகள், தனியார் நிறுவனங்கள் ஆகியவற்றுடன் இணைந்து பணியாற்றவுள்ளது. இதுவரை 100 மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என்றும் இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் கூறியுள்ளார். மேலும் இந்த தொற்று பரவுவதை தடுக்கும் நடவடிக்கையாக தொற்று பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்த விவரங்களை அரசு சேகரித்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளுக்காக பிரதமர் பராமரிப்பு நிதிக்கு விப்ரோ நிறுவனமும் பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர்களும் சுமார் 1225 கோடி ரூபாய் நன்கொடை வழங்க முன்வந்துள்ளனர். இதுவரை இல்லாத வகையில் நாடு எதிர்நோக்கி வரும் கொரோனா தொற்று நோயை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த பணிகளுக்கு தேவையான நிதியை திரட்டும் வகையில் பிரதமர் பராமரிப்பு நிதி என்ற பெயரில் தனியாக நிதி திரட்டப்படுகிறது. இதற்கு தொழில்துறையினர், திரையுலகினர், விளையாட்டு நட்சத்திரங்கள் என பல்வேறு தரப்பினரும் மனம் உவந்து நிதியுதவி அளித்து வருகின்றனர். நாட்டின் முன்னணி மென்பொருள் நிறுவனமான விப்ரோ நிறுவனமும் ஆசம் பிரேம்ஜி அறக்கட்டளையும் இணைந்து 1125 கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்துள்ளன. இதேபோன்று பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர்களும் தங்களது 2 ஊதியமான 100 கோடி ரூபாயை இந்த நிதிக்கு வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். இதேபோன்று பிரபல மென்பொருள் நிறுவனமான HCL நிறுவனம் கொரோனா வைரஸ் மருத்துவ சிகிச்சைக்கு தேவைப்படும் 37.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 500 வெண்டிலேட்டர்களை தமிழக அரசுக்கு தர முன்வந்துள்ளது. HCL நிறுவனத்தின் இந்த உதவிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்கள் சார்பிலும் தமது சார்பிலும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளார். மக்களின் நலன் கருதியே ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதனை நீட்டிப்பது குறித்து மத்திய அரசு முடிவு செய்யும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் மற்றும் கலங்கரை விளக்கம் அம்மா உணவகங்களில் வழங்கப்படும் உணவு தரமாகவும் சுகாதாரமாகவும் உள்ளதா என்பது குறித்து முதலமைச்சர் இன்று காலை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழை எளிய மக்கள் மலிவு விலையில் உணவு உட்கொள்வதற்காக தொடங்கப்பட்ட அம்மா உணவகம் தற்போது மக்களுக்கு பெருமளவில் கை கொடுப்பதாக கூறினார். கொரோனா தொற்று தடுப்பு பணிகளை மாநில அரசு முழு அளவில் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், மக்கள் நலன் கருதியே ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றார். எனவே மக்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். 14 பிறகு ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்படுமா என்பது குறித்து மத்திய அரசுதான் முடிவு செய்யும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசாங்கம் சட்டம் போடலாம், அந்த சட்டத்தை மதித்து மக்கள் நடக்க வேண்டும். இந்த சட்டம் போடுவதற்கு நோக்கமே நோய் பரவாமல் இருக்க வேண்பதற்காக தான் இந்த சட்டத்தையே நாங்கள் போட்டுக்கிறோம். இதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இந்த நோயினுடைய தாகத்தை தெரியாமலேயே அவர்கள் வந்து இன்றைக்கு பரவலாக வெளியில் சென்றுட்டு இருக்கிறாங்க. இந்த நோய் தாகம் வந்து மிக மிக முக்கியம். இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டவர்கள் எவ்வளோ துன்பப்படுறா என்பது உங்கள் பத்திரிகையாளர் தெரியும், ஊடக நண்பர்களுக்கு தெரியும். இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கிற பல பேர் இந்த நோயில் பாதிக்கப்பட்டு
மருத்துவமனையில் துடிதுடிக்கின்ற காட்சியெல்லாம் பார்க்கணும். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 42,000 பேர் இறந்து விட்டதாக இன்றைக்கு உங்கள் ஊடக செய்திகளை நாங்கள் பார்த்தோம். இப்படி நாள்தோறும் ஆயிரக்கணக்கானவர் இறக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு உயிரும் மிக முக்கியம் அரசுக்கு. அதன் அடிப்படையில் தான் 144 சட்ட தடை உத்தரவை போட்டுக்கிறோம். மாண்பு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களும் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில இருக்கின்ற பொதுமக்களும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசும் இன்றைக்கு இதை மக்களுக்கு தேவையான வசதியும் செய்து கொடுக்க வேண்டும், அதே போல மக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோள். மத்திய அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்குமாறு சிபிஎஸ்இ நிர்வாகத்தை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த மாணவர்களை தேர்வு எதுவுமின்றி தேர்ச்சியடைய செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அந்தந்த பள்ளிகளில் இதுவரை நடத்தப்பட்ட தேர்வுகளின் அடிப்படையில் தேர்ச்சி பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 21,000 மேற்பட்ட நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உள்துறை அமைச்சக இணைச் செயலாளர் பூனியா சலீலா ஸ்ரீவத்சவ் இந்த முகாம்களில் சுமார் 600,000 மேற்பட்ட மக்கள் தங்க வைக்கப்படுவார்கள் என்றார். மேலும் சுமார் 23,00,000 மக்களுக்கு இந்த மையங்களில் உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஏழைகள் மற்றும் உணவு தேவைப்படுவோர் இந்த மையங்களை அணுகி உணவு உட்கொள்ளலாம் எனவும் அவர் கூறினார். கொரோனா வைரஸ் மேலும் பரவாமல் தடுக்க அதற்கு வாய்ப்புள்ள பகுதிகளை கண்டறியும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பூனியா சலீலா தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பு குறித்த செய்திகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உறுதி செய்யாமல் பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் செய்தி வெளியிடக்கூடாது என உத்தரவிடக் கோரி தொடரப்பட்டுள்ள வழக்கில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை மத்திய அரசு நாடியுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக நாடு முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவுவதால் இந்த தடை நடவடிக்கைக்கு உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் நாடு தழுவிய ஊரடங்கு காரணமாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் பிற தொழிலாளர்களுக்கு தேவையான உணவு, மருந்து, இருப்பிடம் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் குறித்து நீதிமன்றம் தகுந்த உத்தரவை பிறப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு தகவல் தெரிவிக்க அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளிடம் உறுதி செய்யாமல் செய்தி வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் மத்திய அரசு கூறியுள்ளது. பத்திரிகை, மின்னணு மற்றும் சமூக ஊடகங்கள் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்படுவதுடன் உறுதி செய்யப்படாத மற்றும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என அரசு எதிர்பார்ப்பதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 தொற்று தடுப்பு நடவடிக்கை நாடு முழுவதும் தீவிரமாக மேற்கொள்ளப்படும் நிலையில் மருந்துகளுக்கான தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சீனாவில் இந்த தொற்று பாதிப்பு ஏற்பட்ட நாளிலிருந்தே மருந்துகள் உற்பத்தி மற்றும் அதன் விநியோகம் ஆகியவற்றை நாட்டின் மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மருந்து பொருட்கள், தேவையான உபகரணங்கள் உற்பத்தியை உறுதி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. தவிர உள்ளூர் அளவிலான தேவைகளை பூர்த்தி செய்யவும் மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து மருந்துகள் வழங்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, சுங்கத்துறை போன்ற பல்வேறு அமைச்சகங்களுடன் ஒருங்கிணைந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள ஏதுவாக காலை 8 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை செயல்படும் மத்திய கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மருந்து விலை ஆணையம் சார்பிலும் கட்டணமில்லா தொலைபேசி எண் உருவாக்கப்பட்டு தொடர்ந்து செயல்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். என்ன
ஆர்பிஐ சொல்லுது, உங்க பின், ஓடிபி, சிவிவி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங்க உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ? சரி, கார்டையும் பின்னையும் கொடு. ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். ஆர்பிஐ சொல்லுது, உங்க பின், ஓடிபி, சிவிவி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ். எங்க போற? கேக்கலையா? நோ ஷேரிங். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள். பங்கேற்கிறார் மருத்துவர் சி மோகனாம்பாள், சந்திக்கிறார் கே அரவிந்த்குமார். நேயர்கள் கொரோனா பற்றிய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். புதிய வெளிச்சம் காண தவறாதீர்கள் நமது பொதிகையில். ரிசர்வ் வங்கியின் உத்தரவுப்படி கடனுக்கான தவணையை செலுத்துவதை 3 மாதத்திற்கு ஒத்திவைத்துள்ளதாக பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. கொரோனா தொற்று காரணமாக பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட கடனுக்கு 3 மாத காலத்திற்கு தவணையை செலுத்த வேண்டியதில்லை என்று ரிசர்வ் வங்கி அண்மையில் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 1 முதல் மே 31 வரையிலான காலத்தில் தவணையை செலுத்த வேண்டியதில்லை என்றும், இந்த 3 மாத காலத்தில் தவணைகளுக்கு கூடுதல் வட்டி வசூலிக்கப்படாது என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. இதன்படி பாரத ஸ்டேட் வங்கி, பஞ்சாப் மற்றும் சிந்த் வங்கி, கனரா வங்கி, யூகோ வங்கி, சிண்டிகேட் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா ஆகியவை இந்த சலுகையை அறிவித்துள்ளன. மேலும் சுய உதவி குழுக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை அடமானம் இல்லாத கடன் வழங்கப்படும் என்று கனரா வங்கி அறிவித்துள்ளது. இதுவரை தமிழகத்தில் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் கொரோனா தொற்று பாதித்தவர்கள் இருந்து வந்த நிலையில், இன்று ஒரே நாளில் 110 பேருக்கு புதிதாக இந்த தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் தொற்று பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் வெகு வேகமாக முன்வரிசைக்கு சென்றுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 234 அதிகரித்துள்ளது. இன்று ஒரு நாளில் மட்டும் 110 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது என்று சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார். இந்த 110 பேருமே தில்லி மத ரீதியிலான மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள 110 பேரின் குடும்பத்தினருக்கும் தொற்று பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டால் அவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு உரிய சிகிச்சை அவர்களுக்கு அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். இந்த 110 பேரும் தமிழகத்தின் 15 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிப்பு அதிகம் கண்டறியப்பட்டுள்ள 16 மாவட்டங்களில் 2 லட்சம் வீடுகளில் சுகாதாரத்துறையினர் மருத்துவ கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அதன்படி சுமார் 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோரின் உடல்நிலை கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. அவர்களில் கொரோனா அறிகுறிகள் இருப்பவர்களை மட்டும் தனிமைப்படுத்தி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளை மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி பார்வையிட்டார். அப்பகுதியில் உள்ள சந்தை பகுதியில் காய்கறி விற்பனை நடைபெறுவதையும் அமைச்சர் பார்வையிட்டு சமூக விலகலை கடைபிடிக்குமாறு மக்களை அறிவுறுத்தினார். முகக்கவசங்களை பொதுமக்களுக்கு வழங்கிய அவர் அங்குள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவுகளின் தரம் குறித்து ஆய்வு செய்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த உடுமலைப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் இன்று ஆய்வு செய்தார். பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை உடனுக்குடன் செய்து தர நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் ராமன், இந்தோனேஷியாவிலிருந்து வந்த 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் தங்கியிருந்த பகுதிகள் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டு கண்காணிக்கப்படுவதாகவும், பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் கூறினார். இந்நிலையில் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு காலை 6 முதல் பிற்பகல் 2:30 வரை வெளியே வருவதற்கு அனுமதி வழங்கும் அடையாள அட்டை வழங்கும் பணியை திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சியர் இன்று தொடங்கி வைத்தார். ஒரு குடும்பத்திற்கு ஒருவருக்கு என்ற அடிப்படையில் இந்த அனுமதி அட்டைகள் வழங்கப்படுகின்றன.
இதன் மூலம் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் போன்ற காவல்துறையினரின் நடவடிக்கைகளை தவிர்க்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 9 பேருக்கு கொரோனா அறிகுறி இல்லை என்று தெரியவந்துள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் கூறியுள்ளார். எனினும் அவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாக இன்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கொரோனா தொற்றை தடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கவும் தீவிர நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிப்பு அதிகம் கண்டறியப்பட்டுள்ள 16 மாவட்டங்களில் 200,000 வீடுகளில் சுகாதாரத்துறையினர் மருத்துவ கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அதன்படி சுமார் 600,000 மேற்பட்டோரின் உடல்நிலை கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. அவர்களில் கொரோனா அறிகுறிகள் இருப்பவர்களை மட்டும் தனிமைப்படுத்தி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், வேலூர், கோயம்புத்தூர், விருதுநகர், செங்கல்பட்டு, மதுரை, ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, சென்னை, திருப்பூர், கரூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 16 மாவட்டங்களில் 3,698 பணியாளர்கள் வாயிலாக கணக்கெடுக்கும் பணி நேற்று வரை நடைபெற்றதாக மாநில அரசு கூறியுள்ளது. அக்குழுவினர் வீடு வீடாக சென்று இருமல், காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறல் உள்ள நபர்களை கண்டறியும் பணிகளை மேற்கொண்டதாகவும், கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நபருடன் தொடர்பில் இருந்தவர்களையும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தியுள்ளதாகவும் அரசு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 182,000 வீடுகளில் 688,000 நபர்களிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. நியாயவிலைக் கடைகளில் மதிய நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கடைகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு போதிய இடைவெளி அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொரோனா தொற்று நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்கு கால நேர நிர்ணயம் வகுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சி தத்தநேரி பகுதியில் வாகனங்கள் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணி இன்று நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையாளர் விசாகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அமைச்சர் செல்லூர் ராஜு இன்று பங்கு பெற்றார். ஈரோட்டில் 20 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் தங்கியிருந்த பகுதிகள் உட்பட 40 பகுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டு 16,000 குடும்பங்களைச் சேர்ந்த 57,000 மேற்பட்டவர்கள் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அண்டை மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து ஈரோடு மாவட்டத்திற்கு வருவதற்கான 45 வழித்தடங்களிலும் காவல்துறையினர் சோதனைச் சாவடிகளை அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தில்லி மாநாட்டிற்கு சென்று திரும்பியவர்களில் பெரும்பாலானோருக்கு இந்த வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் இதுவரை பரிசோதனைக்கு உட்படாதவர்கள் தாமாகவே முன்வந்து பரிசோதனை செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள ஊராட்சி பணியாளர்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கும் இயந்திரங்கள், கைவுறைகள் மற்றும் முகக்கவசங்களை மாவட்ட ஆட்சியர் கதிரவன் இன்று வழங்கினார். அரியலூரில் தில்லி மாநாட்டிற்கு சென்று திரும்பியவர்கள் வசிக்கும் பகுதிகளை கண்காணித்து மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அரியலூர் மாவட்டம் செந்துறையைச் சேர்ந்த 3 பேர், எருதுகாரன்பட்டி மற்றும் திருமானூரைச் சேர்ந்த தலா ஒருவர் என 5 பேர் தில்லி மாநாட்டிற்கு சென்று வந்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் 5,000 வீடுகளில் கணக்கெடுப்பு மற்றும் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுமார் 20,000 மக்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும், வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். சேலத்தில் கொரோனா தொற்று பரவாமல் தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் கொரோனா தொற்று பரவாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து காவல்துறையினர் குடும்பத்தினருக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்த முகாமில் சேலம் மாநகர காவல் ஆணையர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சூடியூர் கிராமத்தில் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க ஊராட்சி பணியாளர்களுடன் இணைந்து கிராம மக்கள் கிராமத்தின் பல பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதேபோல் பார்த்திபனூர் அருகே உள்ள நெடும்புலி கிராமத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே வரும் மக்களுக்கு அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கிருமி நாசினிகளை வழங்கி கைகளை கழுவுமாறு அறிவுறுத்துகின்றனர். சத்தியமங்கலத்தில் 50 ஆழ கிணற்றில் தவறி விழுந்த சிறுத்தையை வனத்துறையினர் மீட்டு மீண்டும் வனப்பகுதியிலேயே விடுவித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் மான், யானை, சிறுத்தை, புலி, காட்டெருமை உள்ளிட்ட வன விலங்குகள் வசித்து வருகின்றன. இந்த விலங்குகள் அவ்வப்போது உணவு தேடி அருகே உள்ள விவசாய நிலங்களில் புகுந்து கால்நடைகளை தாக்குவதும் பயிர்களை சேதப்படுத்துவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது.
இந்நிலையில் பவானிசாகர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று புதுக்குயனூர் கிராமத்தில் உள்ள ஒரு தோட்டத்தில் நுழையும் போது அங்கிருந்து 50 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்தது. கிணற்றில் சிறுத்தை விழுந்து கிடப்பதைக் கண்டு பொதுமக்கள் பவானிசாகர் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கால்நடை மருத்துவரை வரவழைத்து சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி கிணற்றிலிருந்து சிறுத்தையை மீட்டு கூண்டில் அடைத்து பவானிசாகர் அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று பரவல், அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடல். தில்லி மாநாட்டில் பங்கேற்று திரும்பியவர்கள் தாங்களாக முன்வந்து கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். தில்லி மாநாட்டிலிருந்து திரும்பியவர்களால் தமிழகத்தில் ஒரே நாளில் 110 பேர் கொரோனா தொற்றால் பாதிப்பு, மொத்த எண்ணிக்கை 234 ஆனது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 877,000 உயர்ந்துள்ளது, 43,000 உயிரிழந்தோர் எண்ணிக்கை. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஏழை மக்களுக்கு உணவு வழங்க நாடு முழுவதும் 21,000 மேற்பட்ட நிவாரண முகாம்கள். அடுத்த 3 மாதங்களுக்கு இஎம்ஐ கட்டுவதிலிருந்து வாடிக்கையாளர்களுக்கு சலுகை, பொதுத்துறை வங்கிகள் அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.